அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் ஸ்ரீ குருப்பியோ நமகம். கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ஒரு பெரிவாளுடைய பக்தா அனுபன்றான், நேபாள் போகிறான். நேபாள் தெரியும், நேபாளில் என்ன ஃபேமஸ்ஸு, இந்த ருத்ராட்சம், அப்புறம் கண்டகி நதியில் சாலக்கிராமம், இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா? நேபாளில் இதெல்லாம் கிடைக்கும். ருத்ராட்சம்னா அது நல்லதாக கெட்டதான் தெரியாது. நான் போன எங்கள் அம்மா என்னை கூட்டின்னு போயிருக்கா. இந்த பசுபதிநாதர் கோயில் வாசலில் அத்தனை ருத்ராட்சம் வைப்பான். அது என்ன ருத்ராட்சம்னே தெரியாது. அதுலேயும் சில நல்ல கடைகள் இருக்கும், அங்கேயும் ருத்ராட்சம் வைப்பான். நான் எங்கே வாங்குறான்னு தெரியாது. நாங்கள் போனபோது ருத்ராட்சம்லாம் வாங்கலை, பவழமும் நல்லா கிடைக்கும். அங்கே பவழம் வாங்கினோம். அது மாதிரி எங்கள் அம்மா வந்து நாங்களாம் இல்லாத போது நேபாள் போனால் அப்போது சல கிராமம்லாம் எடுத்துன்னு வந்தா, அதுதான் சொல்லியிருக்கேனே, பெரியவாளுடைய ஒரு மணி ஜபத்தில் அது இருந்துடுத்து இப்போ ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா கிளம்பலான்னு அம்மா இருந்திருக்கா. பெரியவா ஒரு மணி ஜபத்தில் உட்காந்துட்டா, பெரியவா முன்னாடி அதை வச்சுட்டா. அம்மா எடுக்கவே முடியல, அம்மா கிளம்ப தவிக்கிறா. பாலும் அம்மா உனக்கு உன்னோட சால கிராமத்துக்கெல்லாம் ஊர் ஏறின்னு இருக்கு, பெரியவா ஒரு மணி ஜபத்தில் இருக்கு, நீ ஊருக்கு கிளம்புறியாவது இதையாவது அது பெசாமல் விடு, நீ ஊருக்கு அப்புறம் அப்படின்ட்டா. ஒரு மணி ஜபத்துலேருந்து அப்புறமா ஒரு மணி ஜபம் கழிச்சு ஆசீர்வாதம் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தது அந்த சால கிராமம்லாம் எங்கள் ஆத்தில் இருக்கிறது, அது வேறு விஷயம். அதெல்லாம் உடனே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடும். சரி, இந்த நேபாளுக்கு இவரும் இதே மாதிரி சால கிராமம் வாங்குறார், ருத்ராட்சம் வாங்கினார், எல்லாம் போவா. நேபாளில் ஸ்வெட்டர் விற்கும், ஜர்கின் விற்கும், ஜாக்கெட்ஸ் விற்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அவர் இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வர, ருத்ராட்சம் நல்ல ருத்ராட்சமாக பார்த்து வாங்கிக்கிறார். தனக்குன்னு வாங்கலை, வாங்குறார். அதில் ஒரு ருத்ராட்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது ஆற்றுக்கு திரும்பி வந்துடுறா. திரும்பி வந்த அப்புறமா அவள் வந்து கேட்குற, மாமி சொல்கிறா இந்த ருத்ராட்சம் ரொம்ப நல்லா இருக்குன்னா, இதை வந்து சாமி படத்துக்கு போட்டலாம், பெரியவா படத்துக்கு போட்டலாம் அப்படிங்கிற ஓடலாண்டி. ஆனால் எனக்கு வந்து இது போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் போட்டுக்க போகிறேன், அதுக்கு தான் எனக்குன்னு நான் வாங்கிட்டு இருக்கேன். அந்த மாமா எனக்குன்னு வாங்கிட்டு இருக்கேன், பெரியவாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் போட்டுக்கலான்ட்ருக்கேன். மாமி சரி ஓகே, இவர் ஆசைப்பட்றார். நான் மாமி ஆசைப்பட்டது பெரியவாள்கிட்ட போட, பெரியவா படத்துக்கு சாத்தணும்ட்டு. அப்போ அவள் மடத்துக்கு வரான். மடத்துக்கு வந்து பெரியவாள்கிட்ட நமஸ்காரத்தை பண்ணிட்டு இந்த நேபாளில் வாங்கின ஐட்டங்கள்லாம் விற்கிறான். அதில் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மட்டும், அதாவது சல கிராமம், ருத்ராட்சம் இதெல்லாம் விற்கிறான். ஸோ அதற்கு சால கிராமத்தில் ஆசீர்வாதம் பண்ணி உடனே கொடுத்துட்றா பெரியவா. ருத்ராட்சத்தை பார்த்துட்டு இது யாருக்கு அப்படின்றா, எனக்கு தான் பெரியவா, பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா போட்டுக்கலான்ருக்கேன் கழுத்தோட அப்படின்னு. இதை போட்டுட்டு என்ன பொய் சொல்லக்கூடாது பண்ணுவியா அப்படிங்கிறா. ருத்ராட்சத்தை போட்டுண்டா பொய் சொல்லக்கூடாது, உன்னால் முடியுமா, நீ பண்ணுவியா அப்படின்னு பெரியவா கேட்குறா. ஐயோ அது முடியாது பெரியவா, எனக்கு நான் பேங்க்கில் வேலை, அவர் பேங்க்கில் வேலையாக இருக்கேன், நானும் பேங்க்கில் வேலையாக இருக்கேன், என் வேலையில் பொய் சொல்லாமல் இருக்கவே முடியாது. மேனேஜர் எப்படி பொய்யாக ஒரு ஃபைலை தயாரிக்கிறாரோ அதுக்கு நான் உடன்பட்டு தான் ஆகணும். அதனால் என்னால் வந்து பேங்க்கு, ஆடிட்டர்ஸ், வக்கீல் இவாளெல்லாம் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த மாதிரி அவர் சொல்ல, நான் பேங்க்கில் இருக்கிறதுனால எனக்கு இந்த பொய் சொல்லாமல் இருக்க முடியாது பெரியவா. அப்போ சரி, யார் பொய் சொல்லியோ அவளுக்கு இதை கொடுத்துரு அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறா பெரியவா. அப்போ தான் அவருக்கு உதிக்கிறது, ஆஹா யார் பொய் சொல்லலையோ அவளுக்கு கொடுத்துருன்னா என்ன அர்த்தம், நம்ம கொண்டாட்டியோ பெரியவாளுக்கு சாத்தணும் பெரியவா படத்துக்குன்னு சொன்னான். இந்த லோகத்திலேயே பொய் சொல்லாமல் ஒரு மனுஷனாலும் இருக்க முடியாது, சின்ன பொய்யாவது சொல்லிடுவான். இப்போ பொய் சொல்லாத ஒரே மனுஷர் யார், மகாபெரிவா தான். அதான் அவருடைய மனைவியின் ஆசை பிரகாரம் அந்த படத்துக்கு சாத்துறது, பெரியவாளுக்கே சாத்தி விடுறது. இதான் பொய் சொல்லாதவர் அவர் மட்டும்தான் இருக்க முடியும் இந்த லோகத்தில் இல்லையா. அதனால் பொய் சொல்லாத யார் இருக்க முடியும் மகாபெரிவாளை தவிரன்ட்டு, மகாபெரிவாளுக்கே சாத்திடலாம். நம்ம வைஃபோட அந்த பொண்டாட்டியோட அந்த ஆசையும்
நிறைவேறின மாதிரி இருக்கும். அவள் அதுதான் ஆசைப்பட்டா. பெரியவா அவ ஆசையை தான் நிறைவேற்றிருக்கா போல இருக்கு. அதனால தான் அந்த படத்துக்கே அவர் சொன்ன மாதிரி முதல்ல இந்த ருத்ராட்சத்தை எடுத்தோடனே இந்த மாமி சொல்லிட்டா ரொம்ப நேரம் இருக்கு, இது நம்ம பெரியவா படத்துக்கு சாத்தலாம்னு இல்லை இல்லை நான் போட்டுக்கலான்னு இருக்கிறவர், நான் போட்டுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒன்னே சரின்னுட்டா. இப்போ ஆனால் கடைசியில் அந்த ருத்ராட்சம் பெரியவாளுக்கே வந்துருத்து. ஏன்னா அவள் எங்கேயோ அந்த மாமி ஆசைப்பட்டது பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு ஞான திருஷ்டியில், அந்த ஆசையை நிறைவேற்றுறார். அதுவும் இல்லாமல் இவர் பேங்க்கில் வேலை பார்க்குறார், இவர் நிறைய பொய் சொல்லக்கூடியவர்னு தெரிஞ்சுதான் பெரியவா கரெக்டாக சொல்கிறா, நீ போட்டுக்கலாம் ஆனால் பொய் சொல்லாமல் இருக்கணும், உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறா பெரியவா. இவரால் முடியாதுன்னு தெரியும், அதனால தான் துரிஞ்சு தான் கேட்குறா பெரியவா, தெரிஞ்சே கேட்டான். இல்லை அவரும் சொல்லிட்டா ஃப்ராங்காக இல்லை இல்லை என்னால் முடியாது. அப்போ சரி பொய் சொல்லாத வாளுக்கு சாத்து அப்படின்னா என்னச்சோம், எனக்கே சாத்திடும் என் படத்துக்கே சாத்திடுன்னு அர்த்தம் இல்லையா. அதுதான் நடந்தது. அந்த மாமி ஆசைப்பட்ட மாதிரியே மகாபெரிவாளுக்கு அந்த ருத்ராட்சம் அந்த படத்துக்கு சாத்தி அம்சமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு அனுபவம். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லட்சுமாம்.